மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் என்னும் எழுத்தும் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கையேடு, பயிற்சி சான்றிதழ், கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்கினார். என்னும் எழுத்தும் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து என்னும் எழுத்தும் மாதிரி வகுப்புகளை பார்வையிட்டார். திருட முடியாத ஒரு சொத்து இருக்குன்னா அது உங்களது கல்வி மட்டும்தான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. என்னும் எழுத்தும் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து என்னும் எழுத்தும் திட்டம் தொடர்பான காணொலி, கைபேசி செயலி, திட்டப்பாடல் ஆகியவற்றை வெளியிட்டார். என்னும் எழுத்தும் மாதிரி வகுப்புகளை பார்வையிட்ட போது மூன்றாம் வகுப்பு பயிலும் சிறுமியை அழைத்து தமிழ் என்று எழுதுமாறு கேட்டார். அச்சிறுமியும் தமிழ் என்ற வார்த்தையை சரியாக எழுதியதை பாராட்டி இனிப்புகளை வழங்கினார். கல்வி மட்டும்தான் நம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும். கல்வி மட்டும்தான் நமக்கு மதிப்பை தேடித்தரும். கல்வியால் பெறக்கூடிய பெருமை மட்டும்தான் எதனாலும் அழிக்க முடியாதது. எனவே கல்வியின் மீதான ஈடுபாட்டை வளர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள், பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்பது படிப்பு, படிப்பு, படிப்பு மட்டும்தான். இதனை முதலமைச்சராக அல்ல, ஒரு தந்தையாக உங்களில் ஒருவனாக இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் வடகரையில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 10ஆம் வகுப்பின் வகுப்பறையில் அமர்ந்து தமிழ் ஆசிரியை நடத்திய தமிழ் பாடம் நடத்தும் முறையை பார்வையிட்டார். உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி 7/6/2022 அன்று புதுதில்லியில் ஒன்றிய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் 4வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு மற்றும் நாட்டில் உணவு பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய 75 மாவட்டங்களில் தமிழ்நாட்டை சார்ந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய 11 மாவட்டங்கள் ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்பட்டு இதற்காக வழங்கப்பட்ட விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் பல்வேறு உணவகங்களிலிருந்து 1,00,000 லிட்டர் உபயோகித்த சமையல் எண்ணெயை பயோ டீசலாக மாற்றும் வகையில் ஒரே நாளில் பெறப்பட்டதற்காகவும் 1,00,000 நபர்களுக்கு உபரி உணவு ஒரே நாளில் வழங்கப்பட்டதற்காகவும் ட்ரயம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அளித்த சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கும் புனேவில் உள்ள டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் மாநில கல்வி கொள்கை குழுவின் தலைவர் சந்தித்து பேசினார்கள். இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத பல மாற்று பொன் இனங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு உருக்கி சுத்த தங்கக்கட்டிகளாக மாற்றம் செய்யப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியில் முதலீடு செய்யப்பட்ட ₹10 கோடி மதிப்பீட்டிலான தங்க முதலீட்டு பத்திரத்தை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார்.